மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர் மருத்துவமனைகள் உயிரிழந்தார் சீர்காழி அருகே கடைகன் விநாயகர் நல்லூர் அரசு டாஸ்மாக் கடையில் இளஞ்செழியன் என்பவர் மேற்பார்வையாளராக உள்ளார் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி இரவு கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பும் போது அவரிடம் இருந்து மது விற்பனை செய்த மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக மர்ம நபர்கள் கள்ளால் தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த அவர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இளைஞலியின் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார்